எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரவை பணியாரம். அதுக்கு பசும்பால், ரவை, தேங்காய் பூ, மண்டை வெல்லம், ஏலக்காய், தேங்காய் சில்லி, நம்ம பாலை ஊற்றுவோம். இந்த பாலில் ரவை பண்ணியா பாலில் ரவையை சேர்த்துட்டோங்க. இதில் மண்டை வெல்லம் ஏலக்காய் தேங்காய் பூ எல்லாம் கலக்கிட்டோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் பணியாரம் ஊற்றலாங்க. ஊற்றுறேங்க, ரவை பணியாரம் ஊற்றுறேங்க. தேங்காய் நறுக்கி வச்சோம்லங்க, அதை இப்படி போடணும். உதிரி பொறுப்பு வேணுனாலும் போடலாம், நான் தேங்காய் போடுறேன். போடுறேங்க, வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இதே போல் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். எடுத்து லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.